ராஜா மேல்நிலை பள்ளியில் 70-71 ஆண்டு பயந்த மாணவர்களால் சந்திப்போட மாணவனுடைய சந்திப்போட நடத்த வேண்டும் என்றும், அதே சமயம் நமக்கு ஆசானாக இருந்து நல்ல வழிகாட்டிய பெருமைக்குரிய ராஜா ஐயாவர்கள் அறையில் அவர்களுக்கு கல்வி சேர்ப்பதற்கு சேர்க்க வேண்டும் என்றும், அவருடைய படத்தோட இங்கே நடத்தப்பட அந்த விழாவும் பயிற்சித்த ஆசிரியர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற விழாவாகவும், அதன் 30 விழாவாக நடந்து தீர்மானித்து அந்த விழாவிலே ராஜா மேல்நிலைப்படி நடத்த வேண்டும் என்று எண்ணி, நமது ராஜா அவர்களை மத்திய இளைஞர் செய்தி அவர்களை தலைமையற்ற அழைக்கணும் நினைத்து அவர்களை அணுகிய பொழுது அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். ராஜா மேல்நிலை பள்ளியில் இந்த விழாவை வைக்க வேண்டும் என்று அவர்களும் ஆணையிட்டார்கள். அதனுடைய விழா ஏற்பாடு செய்த சமயத்தில் அங்கே தேர்வு நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதால் இந்த மண்டபத்தையும் அவர்கள்தான் ஏற்பாடு செய்து இங்கே தலைமையற்றும் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று அனைத்து மாணவர்கள் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்ததாக நாமெல்லாம் ராஜாலயனுடைய மாணவர்கள் என்று சொல்வதிலே ரொம்ப பெருமையாக இருக்கும். ராஜாயன் மாணவர்கள் சொன்னாலே நம்ம மையத்திலே ரொம்ப மரியாதை இருக்கும். அவர்களுக்காக இந்த ஒரு விழா இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தினர் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய குடும்பத்தினரிடம் அழைத்து கொடுத்து அழைப்பு கொடுத்தோம். அதற்கு அவருடைய மகன் ஐயா ஆவை சூரிய நாராயணன் அவர்கள் கட்டாயம் விழாவுக்கு வருவதாகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். அதோடு இங்கே சென்னையிலிருந்து அவர்கள் நேற்றே வந்து விட்டார்கள். இந்த விழாவுக்கும் அதிகாலையிலே வந்து விட்டார்கள். அவர்கள் முன்கூட்டியே வந்து எங்களை சிறப்பித்தார்கள். வந்து இந்த விழாவிற்கு வந்திருந்த அவர்களையும் மாணவர்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இது சொல்ல போனால் ஆசிரியர்களுக்கு பெருமை சென்றது என்றால் ஆசிரியரிடம் படித்த மாணவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய எத்தனையோ பட்டங்கள் கொடுக்கலாம், தேசிய விருதுகள்லாம் வாங்கலாம். ஆனால் அவருடைய அவருடைய பயில மாணவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களை அவர்கள் நினைவு போகும்பொழுதுதான் அவருடைய பெருமையை பிரதிபலிக்கும். அந்த வகையிலே இந்த ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நம்மிடையே இருந்த ஆசிரியர்களெல்லாம் அழைப்பு கொடுத்தோம். அவர்களால் மெத்த மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஐயா பிஎஸ் அவர்கள் எல்லாம் சென்னையில் இருந்து முடியாமல் இருந்தால் கூட கட்டாயம் விழாவில் எப்படி வரவேன் என்று சொல்லி அவர்களும் வந்து இந்த விழாவினை அலங்கரிக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நாங்கள் எடுத்த முடிவின்படி அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து ஐயா ராஜா முகமது அவர்கள் எல்லாம் மிக சிரமத்தோடு இங்கே வருகின்றிருக்கிறார்கள். நேற்றே சக்தி என்பவர்களாம் வேற்றி வந்து விட்டார். இப்படி பல மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இங்கே குடுமையை கூடியிருக்கிறோம். அவர்களெல்லாம் வந்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் குடும்பத்தோடு வந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தாருக்கும் அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தவரை ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி கூடிய வளர்ந்து நினைத்தேன். நமது பெருமைக்குரிய ராஜா என்னுடைய ஆரம்ப பெயர் வந்து தர்மராஜா என்று தகப்பனார் அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர். பள்ளியிலே சேர்க்கும் பொழுது கூட தர்மராஜா என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்கள். பள்ளியில் பயணம் பொழுது 2 தர்மராஜன் என்ற பெயர்கள் இருந்துள்ளது. அப்பொழுது வருகை புரிவர் வாசித்த ஆசிரியர் வந்து யம தர்மராஜா என்று வாசித்து விட்டார்கள். ஆகா உயிரை எடுக்கின்ற ஒரு பெயரை வந்து அந்த ராஜாவுடைய பெயரை வச்சிருக்கிறார்களே அப்படின்ட்டு அவர் பேருந்தனுடைய பெயரவே ராஜா என்ற பெயரிலே அவருடைய பட்டம் பெற்று ஆசிரியராக பணியாற்றியிருந்தார். அவருக்கு ஜாதி மதம் என்று பிடிக்காது. ஆகவே அஜயந்திர பட்டத்தை அவர் போட விரும்பவில்லை. இருந்தாலும் மாட்சிமீதாகவே மன்னர் சண்முகராஜேஸ்வரர் சேருவது இருக்கும் பொழுது ராஜா என்ற பெயரிலே கணிதம் இவருக்கோடு கணிதம் அவருக்கும் அவருடைய வரல கணிதம் இவருக்கு மாறி மாறி வந்திருக்கிறது. அப்பொழுது ராஜா அவரை அழைத்து நீங்கள் அந்த பட்டத்தை போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா என்ற பெயரை சுட்டியிருப்பதாக நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவர்கள் படி
படித்த மாணவர்களாக நாம் அனைவரையும் வருகிறவர்கள் என்று கூறி விடைபெறுகிற நன்றி. சிறப்புரையாற்றுவதற்கு முன்பாக நமது சென்னையிலிருந்து நமது அழைப்பை ஏற்று வருகை இருந்திருக்கின்ற நமது தலைமையாசிரியர் ராஜாயனுடைய புதல்வர் மரியாதைக்குரிய திருமிகு ஆலை சூரிய நாராயண் அவர்களை இங்கு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். மற்றும் நண்பர்களே, நான் ஏன் முதலில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு விடுவிப்பதில் படித்த நீங்கள் இவ்வளவு தூரம் ஒரு நன்றி உணர்ச்சியை தெரிவிக்கும் பொழுது நான் என்னுடைய தந்தையின் சார்பிலும் என்னுடைய தாமியின் சார்பிலும் நாங்கள் இந்த மண்ணிற்கும் இந்த சேதோதி பரம்பரைக்கும் அந்த நன்றியை முதலில் தெரிவித்து வந்து ராஜா இல்லாத போது அதை தெரிவிக்க நன்றாக இருக்கிறது. அதனால்தான் யாராயோ இந்த மாநிலம் பயனுள்ள வாழ்விலக்கு என்று சொன்னார்கள். மாநிலம் பயனுள்ள வாழ்வு முகவை மண் மண்ணில் பிறந்தவர்கள் என்னுடைய தந்தை போல் பயனுடன் வாழ்ந்தவர்கள் பலர் இருக்கின்றனர். முகவை மண் சாதாரண மண், அதனால் முதற்கண் அந்த மண்ணிற்கு வணங்குகின்றனர். உப்பு மண்ணாக இருந்தாலும் உயர்ந்த மண். 1893 உலகத்திற்கு ஒரு உத்தமரை இந்த மண் கொடுத்தது சுவாமி விவேகானந்தர். இதை பற்றி நான் ஒரு பிளாக் 8 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கேன். உலக பிரசித்தி பெற்ற பிளாக், அதை ராமகிருஷ்ண மடத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது எல்லாரும் 9/11 என்றால் அந்த WTCயை பற்றி சொல்ல 9/11 என்றால் எனக்கு ரெண்டு தான் ஞாபகத்திற்கு வரும். ஒன்று சுவாமி விவேகானந்தர் சிகாகோவுக்கு பேசி உலகத்தை ஒழுக்கிய ஒரே ஒரு ஸ்பீச் 9/11 ஸ்பீச். தெரியும் இந்த நடக்க வேண்டும் என்று இருந்திருக்கிறது. அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இதை சொல்வதற்கு நான் கடமை. சுவாமி விவேகானந்தர் பெங்காலி, அப்பொழுது பிளேன் கிடையாது. சிக்காகோவிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக கல்கட்டாவிற்கு சென்றிருந்தால் வீர வரவேற்பு கிடைத்திருக்கும். பம்பாய்க்கு சென்றே இறங்கியிருக்கலாம். அவர் சொல்லுகிறாரா, நான் பாம்பனில் வந்து இந்த மண்ணில் இறங்க வேண்டும். பாரத பூமியை நான் இந்த பூமியில் தான் கால் எடுத்து வைக்கிறேன் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். சொல்லுவது சுவாமி விவேகானந்தாவோட புக்கில் அவரே எழுதியது. லெக்சர் சுவாமி விவேகானந்தா கொடும்பூட்டு அல்வராங்க, அதில் அவரே எழுதுகிறார். கொழும்பிலிருந்து பாம்பனை வந்து நான் இறங்கும் பொழுது பாஸ்கர சேதுபதி அவர்கள் 4 குதிரைகள் கூடிய சாரியட்டை ஏற்பாடு பண்ணி 1000கணக்கான மக்கள்கள் இருந்திருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் சாரியட்டில் ஏறி உட்காருகிறாள். ஒரு கணத்தில் பாஸ்கர சேதுபதி அந்த 4 குதிரைகளையும் கணக்கி விட்டு தன்னுடைய ஷோல்டரில் இடுக்கின்றார். நோனு மகாராஜா விவாதம் இந்தியாவை உலக அளவில் உயர்த்திய ஒரு உத்தமருக்கு நான் காட்டும் சிறு காணிக்கை என்று சொல்கிறார் பாஸ்கர சேதுபதி. நான் மெயினா கலந்து கொண்டது என்னுடைய அப்பாவோட போட்டோ குண்டு திரைப்பதற்கெல்லாம் எங்கேயும் இருக்கலாம். அது பெரிதில்லை. என்னங்க தூய சேதுபதி 1933 நாங்கள்
நாம் எல்லாரும் பாரிமொழியை பற்றி கேட்டிருக்கிறோம், கர்ணனை பற்றி படித்திருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரால் ஒரு பாஸ்கர திருமதி நாம் நினைவு கொள்ளவில்லை. 1893 அவர் இல்லை என்றால் சுவாமி விவேகானந்தர் இல்லை. அந்த ஒரு அறிவை நாம் பார்க்கும் போது கடவுளாக இந்த இடத்தை கொடுத்து என்னை பேச வைத்திருக்கிறார். 1933 ஒரு எம்ஏ படித்த ஏழை பிராமணர் ஒரு அழகான பரமக்குடியில் பேசுகின்றார். அதற்கு தலைமையாகவும் தான் சண்முக ராஜேஸ்வரி சென்று அவனை பார்த்து, நீ என்னுடன் வந்துவிட்டு என்னுடைய பள்ளியின் பொறுப்பை உன்னிடம் கொடுக்கின்ற எனது கலப்பினார். 33 வந்தவர் அவருடன் படித்தவர்கள் ஆர்வம் கட்டாமல் இந்தியன் பேங்க் கஸ்டோடியன் லட்சுமி நாராயணன் மிகப்பெரிய அவர் 33 45 ஹெட் மாஸ்டர் ஆகும் வரைக்கும் அந்த ஆங்கிலேயர் காலத்தில் 3 அவருக்கு இன்கம் டாக்ஸ் கமிஷனர் இருந்து வேலை தேடி வேண்டாம் விட்டார். நன்றி தோன்றின் புகழோடு தோன்றுக என்று இந்த மண்ணினால் உயர்ந்தவர் எனது தந்தை. அந்த ஒரு மான் மனிதனுக்கு மகனாக பிறந்து நான் வளர்ந்தது இந்த மண்ணை நான் படையின்றேன். நன்றி கிழமை என்றும் மறக்க முடியாது. எனது தந்தை அதிகமாக அறிவு நான் பார்த்ததே கிடையாது. சண்முக ராஜேஸ்வரர் சேர்வதி அவர்கள் இறந்த போது எனக்கு நினைவிருக்கிறது தந்தை நாகர்கோயில் எனது தந்தை வருவதற்காக அவர் வைத்திருக்கிறார்கள். வந்து காலை கட்டி கொண்டு வைத்தார் எனது தந்தை. நன்றி கடன் அவ்வளவு ஒரு புகழை அவர் எடுத்தார். இன்கம் டாக்ஸ் கமிஷன் தான் ஏதோ வந்திருக்கும் பணம் வந்திருக்கும் பெர்மனண்டா புகழ் இருக்கார். அதை சொல்ல நான் கடமை. எனது தந்தையை ஒரு 3 நான் பார்க்க 1 2 அரசியல்வாதியாக 3 அன்பு தந்தையாக. ஆசானாக பார்க்கும்போது ஒவ்வொரு மாணாக்கர்களும் அவர்கிட்ட படித்தவர்கள் ஒவ்வொரு எபிசோடிற்கும் வந்ததற்கும் விவேகானந்தா ஹாஸ்டல் என்ற ஒரு ஆரம்பித்து இங்கு கார்மேகத்தோட தம்பி வந்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அங்கு தங்கி ஃப்ரீயாக கஷ்டப்பட்டு படித்தவர்களில் குறிப்பிடக்கூடிய 2 மாணவர்கள் முடியாது. 1 கார்மேகம் உயர்ந்த நிலைக்கு வந்தார். அண்ணா யூனிவர்சிட்டியில டைரக்டர் ஆஃப் ஹைட்ராலஜி. இன்று இந்தியாவில் வாட்டர் கஷ்டம் என்கிறார்கள். வாட்டர் மேனேஜ்மெண்டில் 1 அத்தாரிட்டிஸ் டாக்டர் கார்மேகம். அதே மாதிரி மாயன் SC/ST ஏழ்மைக்கு ஒரு இலக்கணம். அவ்வளவு ஒரு ஏழ்மையை நான் பார்த்திருக்கிறேன். நன்றாக படிப்பான். எனக்கு தந்தைக்கு ஒரு பையன் ஒழுக்கத்துடன் நன்றாக படித்தால் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒரு கூற விரும்புகின்றேன். மாயனுக்கு கடவுள் எனது பிள்ளைக்கு காரணம் பார்த்துக்கிறேன். போய்க்கலாம் மாநிலத்தில் SC/ST அவரை அரசியல்வாதியாக நாம் பார்க்கும் பொழுது 62 இருமுறை இருந்தார். 62-68 அவர் இறந்து போகும்போது எமர்சியா இருந்தார். அவர் இறந்து போன எமர்சி எம்எல்ஏக்கு கவர்மெண்ட் கெசட் பிளாக் பார்டர் கெசட் இன்றும் என் வீட்டில் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி சீமன் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். கலைஞர் சாரணேசன் மாப்போசி அப்துல் வஹா கேபி போசவர் பேசியது என்னிடம் இருக்கிறது. மனிதர்கள் பண்ணிக்கிறார். அவர் சொல்லுகிறார், 1968 எனது தந்தை
மறுபடியும் நிற்கும் பொழுது நாங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்னோம். அவர் நிற்கிறார் எலெக்ஷன். அவரை எதிர்த்து ஒரு தமிழ் ப்ரொஃபஸர் விருதுநகரிலிருந்து திருமாறன், அவர் இப்பொழுதுள்ள அன்பழகனுடைய ஓன் பிறந்தார். எங்க அன்பழகன் போய் கேட்கின்றார் அண்ணாதுரை கிட்ட, இந்த மாதிரி திருமாறன் நிற்கிறார் நியம் கேட்டிருக்கேன். இது அண்ணாதுரை சொல்லியதாக மறுநாள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தினமணியில் வந்த செய்தி நான் படித்து எங்க அப்பாவும் காமிச்சார். அண்ணாதுரை சார் அவர்கள் சொன்னார், இன்று தமிழ்நாட்டு கல்வியை நம்மிடையே அறிவுரை புகுத்துவதற்கு ஏஎம்யா நம்மளிடம் இல்லை, கே பாலசுப்ரமணியம் நம்மளிடம் இல்லை, டிபி சீனிவாசவர்மன் நம்மளிடம் இல்லை, ஓரளவு கல்வியை பற்றி தெரிந்தவர் ராஜா உத்தரவன், அவருக்கு எகேஸ்டாக நான் டிஎம்கே டிக்கெட் கேண்டிடேட் போட முடியாது. இண்டிபெண்டன்ட்டாக ஜெயிச்சார், இது ஒரு மகத்தான காரியம். அது ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் அது என்னை உணர்த்தி காட்ட இந்த மாபெரும் தந்தைக்கு நீ ஒரு காஃபி கூட வாங்கி கொடுத்தவர்கள் என்று. இன்னும் ஒரே ஒரு தந்தை பற்றி சொல்வதென்றால் திரு ராமநாத சேதுபதி அவர்கள். அவர் என் அப்பாவிடம் வைத்த அன்பு எனக்கு அதிகமாக வாங்கிவிட்டார். என்னை வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா? நான் சென்று பார்த்தேன். காட்சராட்டனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டில் நான் போய் ராமநாத பார்த்தேன். தூய எண்ணங்கள், தூய எண்ணங்கள் இருக்கும் வரை முழுவதெல்லாம் உயர்ந்தது. இந்த நன்றி உணர்வை ஃபேமிலி சார்பாக இங்கே வந்து சேதுபதி மகாராஜா முறையில் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருப்பதற்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய சிறு காணிக்கை விலை ஒன்றும் மதிப்பில்லாதது. நான் இப்பொழுது இப்போ தொழிலிலிருந்து நான் என்ன பண்ணுகின்றேன் என்று அவருக்கு கொடுப்பதற்காக வந்தேன். புகைப்பை மன்னார் அவர்கள் வாழ்த்துறை வருவார்கள். எல்லாரையும் நீங்க அழைத்து இதே மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக
நடத்த வேண்டும் என்று நான் இந்த ராஜா ஸ்கூல்ல தான் நடத்தணும்னு நினைச்சேன். ஏன்னா அவர்கள் நம்மளது ஆசிரியராக இருந்தது, தலைமை ஆசிரியராக இருந்தது, பல புகழ்களை நமது ராஜா ஐஎஸ்எக்கல்வி ஸ்கூலுக்கு அவர்கள் பெர்மிஷன் எடுத்தார்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மாதிரி பள்ளியிலே அந்த ஃபங்க்ஷன் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அங்கே வந்து இப்ப இந்த டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறதுனால இங்கே நடத்துறாங்க இந்த ஃபங்க்ஷன். என்ன அதனால எனக்கு 11 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். நன்றி வணக்கம். மன்னர் அவர்களுக்கு நமது மரியாதைக்குரிய ஆலை சூரியநாராயண் அவர்கள் நினைவு சொல்லுவார்கள். What is it?